எம் தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயவளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் ஊடகங்களில் விளம்பரங்கள் வெளியிடுவது தொடர்பாக ஜெர்மனியின் விவசாயத்துறை அமைச்சர் புதிய சட்ட நகல் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். ஜெர்மனியின் விவசாய மந்திரி செம் ஓஸ்டர்மேயர் அவர்கள் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் புதியொரு சட்ட நகலை சமர்ப்பித்திருக்கின்றார். அதாவது இளைஞர் யுவதிகளுடைய போசாக்கு விடயத்தில் போசாக்கு அற்ற உணவுகளுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மற்றும் யூடியூப் இணையதளங்களில் விளம்பரம் செய்வதற்கு குறிப்பிட்ட நேரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிகாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இவ்வையான தடைகள் இருக்கும் என்றும் இந்த புதிய சட்ட நகலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட நகலுக்கு ஆதரவாக ஜெர்மனியின் பல கட்சிகள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. அதாவது காலம் தாழ்த்தியாவது இவ்வையான சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது ஒரு இன்றியமையாத விடயம் என்று இந்த கட்சிகள் தமது கருத்தில் தெரிவித்திருக்கின்றன. ஜெர்மனி தொழிற்சங்கம் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்ததை அடுத்து வேலை நிறுத்தமும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுள்ளன. இன்றைய தினம் ஜெர்மனியின் தொழிற்சங்கமான வேலி என்ற தொழிற்சங்கமானது பல பணியாளர்களை பணி புறக்கணிப்பில் ஈடுபடுமாறு வேண்டியிருந்தது. அதாவது இந்த பணியாளர்கள் சம்பள உயர்ச்சியை வேண்டி இவ்வையான பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பொது போக்குவரத்தில் பணியாற்றுகின்றவர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள் என்றும் இது பல பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. வேலி என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழிற்சங்கத்தினால் நிர்வகிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று எஸ்என் நகரில் நடைபெற்றதாகவும் மொத்தமாக 2500 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றதாகவும் இதேவேளையில் இவர்கள் தங்களது சம்பள உயர்ச்சி 30% இருக்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த வேலி என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கத்தினுடைய இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் ஜெர்மனியின் பல விமான நிலையங்களும் ஸ்தம்பித நிலை ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக நோர்ட்ரைன்வெஸ்ட்ஃபாலன் மாநிலத்தின் டுசல்டோர்ஃப் விமான நிலையம் மற்றும் கொலோன் போன் விமான நிலையத்திலும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்றவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட காரணத்தினால் பல விமான பறப்புகள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே செல்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ் கே செல்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். குடியேற்றவாசிகளை கடத்துவோர் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஜெர்மனி நாடு திட்டமிட்டு வருகின்றது. சென்ற கிழமை மத்திய தரக்கடல் பிரதேசத்தில் மத்திய கிழக்கு பிரதேசங்களிலிருந்து அகதிகளாக வர முனைந்தவர்களில் பலர் படகு கவிழ்ந்ததில் இறந்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தன. அதாவது மத்திய தரக்கடல் பிரதேசத்தில் இவ்வாறு 62 அகதிகளுடைய அகதிகள் கொண்ட படகானது மூழ்கியதில் இந்த அகதிகள் உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் தற்பொழுது ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி ஃபேஸ்லர்கள் இவ்வாறு மக்களை கடத்துவதில் ஈடுபடுகின்ற கடத்தற்காரருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது இந்த கடத்தற்காரர்களுடைய நடவடிக்கையை முற்றாக ஸ்தம்பிதம் செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஜெர்மனியில் பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவோரின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. ஜெர்மனியில் 2022 பல்கலைக்கழகத்துக்கு சுழவுடைய எண்ணிக்கையானது 2021 ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது 2% குறைவு அடைந்துள்ளதாக புள்ளி விவர திணைக்களத்தினுடைய செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2022 மொத்தமாக 385,000 பேர் பல்கலைக்கழகத்திற்கு புகுந்தார்கள் என்றும் இதேவேளையில் 80% அபிட்டு என்று சொல்லப்படுகின்ற பரீட்சை பெறுபேற்றை பெற்றார்கள் என்றும் இதில் 20% ஃபக் அபிட்டு என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்தஸ்தை பெற்றார்கள் என்றும் இந்த புள்ளி விவரமானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஜெர்மனியில் இருந்து பிரான்ஸ் லோர்து மாதா திருத்தல புனித யாத்திரை அருள் தந்தை வழிநடத்தலில் April 9 to 13 வரை நடைபெறுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உட்பட ஒருவருக்கு கட்டணம் 295 € மாத்திரமே. தொடர்பு கொள்ளுங்கள் அனா பாலமுரளி 0175735229 8. தங்குமிட விடுதி ஆலயத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது.
ஜெர்மனி டோட்மன் கோம்ரா ஞானம் தமது வாடிக்கையாளர்களுக்கு 2023 வழங்கும் மகிழ்ச்சியான செய்திகள். மார்ச் 1 முதல் ரெய்னிச் ஸ்ட்ராசா 54 இடமாற்றம் செய்யப்படுகின்றது. பிப்ரவரி 28 முதல் அனைத்து புடவைகளும் 50% விலை கழிவு. மறவாதீர்கள், உறவினர் நண்பர்கள் சகிதம் கோம்ரா ஞானம் ஸ்தாபனத்திற்கு சென்று புடவைகள் ஏனைய பொருட்கள் அனைத்தையும் 50% விலை கழிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். கோம்ரா ஞானம் டோட்மன். இனி உலக செய்திகள். நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் இலங்கையில் பலர் படுகாயமடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது காலிமுக தடலில் இவ்வகையான ஆர்ப்பாட்டத்தை தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்ததாகவும், இந்த தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தை கலப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு படுகாயமடைந்த 28 பேர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கடந்த ஜூலை மாதம் இவ்வாறு காலிமுக தடலில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது முன்னாள் பிரதமர் ராஜபக்ச அவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய பிற்பாடு இலங்கையில் படிப்படியாக பல வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரித்தானியாவானது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகிய பிற்பாடு வட அயர்லாந்தினுடைய நிர்வாகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டு வந்திருந்தன. குறிப்பாக வட அயர்லாந்திற்கு பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு எவ்வாறு சுங்க தீர்வைகள் அறவிட வேண்டும் என்ற பிரச்சனை எழுந்த வண்ணம் இருந்தன. இன்றைய தினம் பிரித்தானியாவின் பிரதமர் ரிஷி சுனாக்குக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கமிஷனர் ஃபொண்டிய லயனுக்கும் இடையில் ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது வட அயர்லாந்து விடயத்தில் பிரித்தானியாவிலிருந்து பொருட்கள் வட அயர்லாந்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்படும் என்றும், இதே வேளையில் வட அயர்லாந்தில் உள்ள தற்பொழுது நிர்வாகத்தில் உள்ள பாராளுமன்றத்திற்கு இந்த விடயத்தில் அதிகாரம் உள்ளதென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே வேளையில் வட அயர்லாந்தினுடைய முக்கிய பங்காளி கட்சியான டிபியுடைய நிலைப்பாடு எவ்வாறு அமையும் என்பது சரியான முறையில் தெரியவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா இங்க என்னடா வாங்கி விக்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சிருக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.